தினசரி ஒவ்வொரு கதைகளா வந்துகிட்டே இருக்கு. வீரப்பனை பத்தி என்ன எழுதினாலும் யார் கேட்க போறாங்க? வீரப்பனை வந்து கேட்க போறாரு கிடையாது. ஆகவே வீரப்பனை பத்தி என்ன வேணா எழுதலாம். His existence itself is something mysterious. புஷ் மாதிரி ஒன்று இருக்கு. அதுல இருந்து திடீர்னு அப்பா வெளியில வராது. தோல்ல துப்பாக்கி அப்படி அப்படி நிப்பாரு. அவர் குலகாரன வீரன் சொல்லக்கூடாது, ஆனா வீரன். We cannot grade him as a very noble hero. பெரிய கட்டிக்காரங்களே leadership line இருந்து சொல்ல முடியாது. அவ சீட். சந்தன கட்டைய வெட்டி வித்தாருங்க. யானைகளை கொன்று தந்தத்தை கடத்தினாரு. கடத்தினவர் காட்டுக்குள்ள வந்தார். வாங்கினவன்லாம் எங்க இருந்தீங்க? வீரப்பன் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். அவர் செஞ்சிருக்கிற குற்றங்கள் எல்லாம் குற்றங்கள் தான். அவர் வெறும் ஒரு சாதாரண ஒரு குற்றவாளி இல்லை. கேங்ஸ்டர் வித் சம் ஆர்கனைசிங் டேலண்ட். இல்லைன்னா ஒரு பெரிய அதிகாரியை வந்து கழுத்தை வெட்ட முடியுமா? The man who killed hundreds of people, he can't be a hero. பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற கதைகள் எல்லாமே போலீஸ் என்ன எழுதி வச்சிருக்கோ அந்த ஸ்டோரியை தான் எல்லாம் சொல்லியிருப்பான். ஆனால் வீரப்பன் வாயால் என்ன நடந்துன்னு சொல்ல வைக்கணும்ல. அதாவது என்னுடைய நாட்டு மக்களுக்கு நீங்க இதை பார்க்கும்படி நான் பேசுறேன். என்ன நடந்ததுன்னு என்னுடைய வாழ்க்கை வரலாறா அப்படி எடுத்து சொல்றேன். தப்பு என்னதா இல்ல அரசாங்கத்து தப்பா அதை வந்து புரிஞ்சுக்காங்க. நீங்க ஆண்டவா முருகா தெய்வமே